வினிதா, திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களினுடைய கலந்தாலோசனை கூட்டமானது நடைபெற்று வந்திருக்கிறது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள், இந்த வாக்குச்சாவடி குழுக்கள் எல்லாம் அமைக்கக்கூடிய பணிகள், கருணாநிதி நூற்றாண்டு விழா ஏற்பாடுகள் உள்ளிட்டவை எல்லாம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்கியிருந்தார். அதாவது ஒரு அவசரமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தின் காரணமாக இது காணொலி வாயிலாக நடைபெற்றிருந்தது. எனவே இதில் பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் கட்சியினருக்கு வழங்கியிருக்கிறார். அதே போன்று எச்சரிக்கையையும் முதலமைச்சர் விடுத்திருக்கிறார். இந்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைகள் தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைகளை பிற மாநிலங்களிலும் அவர்கள் தேர்தல் அறிக்கைகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்திருப்பதோடு, கருணாநிதி நூற்றாண்டு விழா ஏற்பாடுகளை மிக சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருப்பதுடன், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை மும்முரமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் விட்டிருக்கிறார். 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும், அதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருப்பதோடு, இந்த வாக்குச்சாவடி குழுக்களுக்கான அந்த பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மாவட்ட செயலாளர்களினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக எல்லாம் தனது விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகளை தான் தொடர்ந்து கவனித்து வருவதாக தெரிவித்திருப்பதோடு, சில மாவட்ட செயலாளர்களை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம், எனவே அந்த சுணக்கமாக செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தங்கள் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து கலந்தாலோசித்து இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், எந்த விதமான ஒரு மனமாச்சரியமும் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். அதேபோன்று இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் இந்த கட்சி நிர்வாகிகள் விடுக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை என்ற ஒரு புகார்கள் எல்லாம் எழுந்திருந்த நிலையில், சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் இந்த கட்சியினுடைய நலன் சார்ந்து அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதோடு, உழைக்காதவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என்றும், அனைவரும் இணைந்து உழைத்து அடுத்த இந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.